அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று 22 திங்கட்கிழமை மாலை 7 மணி நேரலை யூடியூபில் ஜஸ்பி சசங்ஸில் ஃபேஸ்புக்கிலும் ஜஸ்பி சசங்ஸில் நாம் வந்து சனிக்கிழமையிலிருந்து உள்ளது 40 அனுபந்தம் பகவானுடைய 40 செய்யுள்கள் அது வந்து இன்றைக்கு தொடர்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது செய்யுள் 1 வெண்பா. எல்லாமே இவைகள் வந்து பகவான் வந்து நேரடியாக தன்னை அறிய தாபம் கொண்டு இந்த பிறவியிலேயே முடிக்க தலைப்பட்ட முமுட்சுக்களுக்கு விவேகிகளுக்கு மோட்சத்தில் நாட்டம் கொண்டவர்களுக்கு நேரடியாக அருகிலிருந்து பக்கத்திலிருந்து முக்கியமான இரகசியங்களை தெரிவிப்பது போல இருக்கும் ஒரு அற்புதமான இது. இது எல்லாருக்கும் அவைலபிளா இல்லை. அந்த காலத்துல வந்து பகவான் அருகில் இருந்தவர்கள், பகவானையே சரணடைந்தவர்கள், தஞ்சம் புகுந்தவர்கள், அவர்களுக்கு வந்து உடனடியான பாதையாக தான் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அவரு அப்படியே லைவ் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தா மாதிரி கொடுத்துருக்காரு இந்த செயல்களில். முக்கியமா அவருடைய ஸ்ரீ ரமண 108 இருக்கிற கிட்டத்தட்ட எவ்வளவோ 2000 செயல்கள் இருக்கும். அதை தவிர அனுபந்தத்து இதுலேயும் அனுவாத நூன் மாலை அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேட்டட் பை பகவான் ரமண மகரிஷி வடமொழியிலிருந்து ஆன்ம சாட்சா்கார பிரகடனம், தேவி காலோத்துறை ஞானம், அப்புறம் பகவத்கீதை, ஆன்மபூதம் அப்படின்ட்டு நிறைய வந்து ஒரு மற்ற செய்யுள்கள், ஆதிசங்கராச்சாரியாவுடைய செய்யுள்கள், அதுக்கப்புறம் பகவத்கீதையில் உள்ள அவருக்கு பிடிச்ச செய்யுள்கள், இதெல்லாம் வந்து மொழிபெயர்த்திருக்கார். இப்படி எல்லாவற்றையும் மொழிபெயர்த்திருந்தாலும் குறிப்பாக இந்த 5 செய்யுள்கள், ஈவன் உள்ளது 40 அனுபந்தம் நம்ம பார்க்கவிருக்கின்ற இந்த 40 கூட இந்த முதல் 5 வந்து பிரம்மாண்டமானவை. சித்தாந்தம்னா என்ன? நேரடியா வந்து எதை பண்ணா நீ வந்து கதியை வந்து காண்பாய். நிறைய நுணுக்கமா சொல்லிக்கிட்டே போலாம், விவரிச்சுக்கிட்டே போலாம். ஆனா உனக்கு சாப்பிடணும், நீ தவிச்சிட்டு இருக்க, அவதிப்படுற, நீ என்ன பண்ணா அடையலாம் அப்படின்றத வந்து இந்த 5 செய்யுள்கள். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த செய்யுள் அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். உள்ளது 40 நூலில் உள்ள ஃபர்ஸ்ட் வெண்பாவை வந்து நம்ம பார்க்க போகிறோம், அதுல இறங்கிடலாம். அதுக்கப்புறம் மீதி 4 செய்யுள்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இது இந்த இதனுடைய டைமென்ஷனே வேற. இது அனுபந்தத்தினுடைய அப்பண்டிக்ஸா பின்னாடி கோர்க்கப்பட்ட இந்த 40 செயல்களுடைய டைமென்ஷனே வேற. ஏன்னா வந்து யாரும் சர்வ சகஜமா இதை வந்து இப்ப ஏற்பட்ட நுணுக்கங்களை தெரிவிச்சு நம்மளை உள்ள வந்து திருப்பி உட்கார வைக்க முடியாது. எடுத்து பர்பஸை கொடுத்து வாழ்க்கைக்கு இங்கே வந்து இரட்டைகளால தவிச்சுக்கிட்டு இருக்கிற கிடைக்குமா கிடைக்காதா, நல்லதா கெட்டதா, வாழ்க்கைன்னா என்ன, கடவுள் இருக்காரா இல்லையா, எல்லாம் பட்டிமன்றம் நடத்துற கதி கதியை பத்தி கலங்கடிக்கிற இரட்டை உணர்ச்சிகள் கொண்ட குழப்பங்கள், பயங்கள், இதெல்லாம் இப்படி இருக்கிற இவைகள்லாம் இங்க வந்து பிரமாதமா ரொம்ப நுட்பமா கொடுக்கப்படுகிறது இந்த 40 செயல்கள்லையும். இந்த 5 செயல்கள் அதுல ரொம்ப ஸ்பெஷல். அதுல இப்போ முதலாம் செயல்ல இறங்கிடுவோம். சத்து இணக்கத்தினால் சார்பு அகலும், சார்பு அகல சித்தத்தின் சார்பு சிதையுமே, சித்த சார்பு அற்றார் அலைவில் அதில் அற்றார் சீவன் முக்தி பெற்றார் அவர் இணக்கம் பேண் பேணுதல். யாருடைய இணக்கம்? சீவன் முக்தி பெற்றவர்களுடைய இணக்கம். சீவன் முக்தின்னா என்னன்னு இது இதுல வந்து நுட்பமாக சொல்லப்படுகின்றது. இதை அதை அடைந்த அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சத்துக்கள் யார்? ஒரு ஒரு பெரிய இஷ்யூவை ரொம்ப நேரம் டிபேட் பண்ணியிருந்தா, உலகளாவிய பிரச்சனை இருந்தா,
அதில் ஒன்றும் சத்து சாரம் இல்லைப்பா, விடுப்பா. சத்து இல்லை, சாரம் இல்லைப்பா. சாரம்னா எசன்ஸ். எசென்ஷியலி தேர் டசன்ட் எக்ஸிஸ்ட் அன் இஷ்யூ. சத்தே இல்லை, உண்மையே இல்லை. ஒரு ஆங்கிள் வந்து உண்மை, ஆனால் இது வந்து அதுவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு பெயராகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சத்துக்கள், அதனுடைய மென்மையான வெர்ஷன் சாதுக்கள். இந்த பாட்டு சத்து இணக்கத்தினால் சார் பகலும். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, சாது உறவு சார உளம் சார் தெளிவு சாரத்தால் அப்படின்னு லைனா போகும். எல்லாம் வந்து சத்துக்கள், அவர்களுடைய மகிமைகள். என்ன மகிமை? அவர் வந்து ஒரு ஃபீல்டு, சத்தியம்ன்ற ஃபீல்டு, இறைநிலைன்ற ஒரு மனத்தினால் உணர்ச்சிகளினால் தீண்டவே முடியாத, உணரவே முடியாத ஒரு உணர்ச்சி இருந்ததுன்னா மிருகத்துக்கும் நம்மளுக்கும் உணர்ச்சிகள் தான். ஆறு அறிவு உயிரினம் வரைக்கும் பேஸ் பிளாட்ஃபார்ம் பை விச் வி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ், எல்லாம் ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸே வந்து சத்பொருளை பற்றிய அவித்தையோட, அவித்தை இருப்பதினாலேயே, அவித்தைன்னா என்ன? நாட் நோயிங்னஸ். சத்து இல்லாம அசத்தா இருக்கு உணர்ச்சி, அறிவா இல்லாம ஜடமா இருக்கு உணர்ச்சி. அது வந்து ஆனந்தமா இருக்கு, இது துக்கமா இருக்கு. சத்து சித்து ஆனந்தம் நேர் ஆப்போசிட்டா ஒரு உணர்ச்சி. உணர்ச்சி மயமாகத்தான் நாம் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளுகின்றோம். அந்த உணர்ச்சிகளில் பகவான் வந்து சாதகம் பண்ண சொல்லலை. அந்த உணர்ச்சிகளை வந்து கடக்கிறது, அந்த உணர்ச்சிகள் மயமா ஏன் இருக்குன்னா, கம்ப்ளீட் பாஸ்ட் ரூல்ஸ். பிரபஞ்சத்தையே எங்க டைனியஸ்ட் ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ் உண்மையல்ல, அது அணுக்களால் தொடர்ந்து கட்டப்படுகின்றது. அணுக்கள் உண்டாகி இருந்து ஸ்பேஸ் மயமாக, பேசிக் பார்ட்டிக்கல் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் ஆகி இருந்து, விசைகளாக இருந்து தன்னுடைய எனர்ஜியை ஸ்பேஸ் மாதிரி ஆக்கிட்டு திருப்பி உடனே நெக்ஸ்ட் ஆட்டம் இஸ் சர்ஜிங் ஃப்ரம் பினீத், அதன் அடியிலிருந்தே உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றது. நம்ம ஆழ்ந்த உறக்கம் கூட ஒரு மயக்கம், அறிவு மயக்கம், அறிவு இன்மையே அங்க வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அறிவு இன்மையாக அங்க இருக்கும், அப்புறம் ஒரே ஜம்ப் என்ன, உணர்ச்சி மயமாகவும் அதனுடைய எண்ண ஓட்டங்கள் பயமாகவும் விழிப்பு நிலைக்கு வரும். இதுக்கு நடுவுல வந்து ஆழ்ந்த உறக்கத்திலேயே வந்து கனவு மயமாக உணர்ச்சி கொண்ட அகந்தை வந்து தன்னுடைய கற்பனைகளை சத்தியம் போல கனவு காட்சிகளாக தன்மேலேயே நடக்கிறது. யாரோ அனுபவிக்கிறவன் இருக்கான்ல கனவுல, அவனே வந்து அவனுடைய கனவு மயமான எதிரிட்டு அனுபவிக்கும், கேட்கும், பார்க்கும், பேசும், விவகரிக்கும், சந்தோஷிக்கும், துக்கிக்கும் அப்படின்னு சொல்லப்படுற அனைத்துலேயும் வளைய வரா உலகமே கிடையாதுங்க. ஸோ எல்லா அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்கள்லாம் வந்து கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் த செல்ஃப். அந்த சைடும் ஃபுல்லாக தெரியும், பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, சத்து சித்து ஆனந்தம். அப்புறம் இந்த சைடு பொய்கள் எப்படி வந்து பிரபஞ்சமாக விரிந்து அனைத்து உயிரினங்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் பிரம்மாண்டமான 14 பில்லியன், அதுதான் நம்ம வந்து விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து எடுத்துக்கணும் இதுலேருந்து.
ஏன்னா விஞ்ஞானிகள்ன்றவன் ஒரு மனிதன் தானே. டெலிஸ்கோப்ல பார்த்துக்கிட்டே இருக்கான். நாசால வந்து ஒரு ஒரு கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 12 இயர்ஸ் ஏகப்பட்ட, அது ஷட்டில்னு பேரு, ஷட்டில் சர்வீஸ். அதனாலதான் இட் இஸ் கால்ட் அ ஷட்டில், ஸ்பேஸ் ஷட்டில். ஷட்டில் அடிக்கிறதுன்னு வாங்க, ஷட்டில் காக்குன்னு விளையாட்டே இருக்கு, அடிச்சா திருப்பி கொடுக்கணும். அப்படி அடிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்காது, பிரம்மாண்டமான ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்க அந்தரத்துல, தனி ஒரு ஆராய்ச்சி சாலையை போல ஸ்பேஸ் ஸ்டேஷனே நிர்மாணிச்சு அதுல இன்டர்நேஷனலா எல்லா கண்ட்ரிகளும் பங்கேற்று அதை இயக்குவது எங்க, கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து, நாசால இருந்து, பிளஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அங்கங்கிருந்து யார் யாருக்கு என்ன சேட்டலைட் வேணுமோ அதை கொண்டு போய் இறக்குறது, என்னெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா அந்த வான் மண்டலத்துக்கு போயிட்டா பூமியில பிரெசிஷன் போல ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஒரு மொபைல் கம்பெனிக்கு, எங்களுக்கு இங்க வந்து ஒரு 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு எங்க கம்பெனிக்கு உண்டான டவர்ஸ் வைக்க போறோம், மொபைல் டவர்ஸ், இல்லாட்டி டிவி டிரான்ஸ்மிஷன் வைக்க போறோம், இல்லாட்டி ரேடியோ ஃப்ரீக்வன்சி வைக்க போறோம் அப்படின்னா எக்ஸாக்டா அவ்வளோ ஆங்கிளுக்கு, எவ்வளவோ நானோ ஆங்கிள் இருக்கும் அதனுடைய டிரான்ஸ்மிஷன், ரிசீவிங் அண்ட் சென்டிங். அந்த ஏரியானா அந்த ஏரியாக்கு, அந்த ஏரியா வந்து பூமி வேற சுத்திக்கிட்டே இருக்கு, பூமியோட இதுவும் அப்படியே போய்கிட்டு இருக்கும், துல்லியமாக போய்கொண்டு இருக்கும். எல்லாம் கம்ப்ளீட் சயின்ஸ், எல்லா சயின்ஸையும் இங்க கிரவுண்ட்ல ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு நுட்பமாக, அவங்க வந்து சும்மா டிரைவர்ஸ் அவ்வளவுதான், யாரு, ஆஸ்ட்ரோநாட்ஸ். அப்புறம் அங்க என்ன பண்ணணும்ன்றதுக்கு தே ஆர் ட்ரெயின்டு. அப்புறம் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஆல்மோஸ்ட் அதுக்கு உண்டான ட்ரைனிங்கை கொடுத்துட்டு இங்கேருந்து இவங்க தான் மேனோவர் பண்ணுவாங்க. இங்கேயும் ஒரு வெட்டார வெளியில கிடக்கு, ஒரு ஒரு டிஸ்டன்ஸில் வந்து அது தெரியவே தெரியாது, இவங்க பார்வைக்கெல்லாம் தெரியற மாதிரி இருக்காது. இது பார்வையை கடந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள இருக்கிற அந்த பார்வை மூலமாக, அந்த கண்ட்ரோல்ஸ் மூலமாகத்தான் அதோட போய் டாக் பண்ணணும். ஸோ சகலத்தையும் ப்ரெசிஷனில் மில்லி மீட்டருங்க, ஸ்பேஸுக்கு போன உடனே ஹால்ட்டு தாங்க, அதுக்கு மேலே ஆக்சுவலாக போகாது. இங்கேருந்து 20,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் எடுத்த ஒரு ராக்கெட்டு 10-15 மினிட்ஸில் போயிடும் எவ்வளவோ டிஸ்டன்ஸை. அங்கே போய் சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டராக போயிட்டு டாக் பண்ணிட்டு இவங்க அதுக்குள்ளே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறது, எக்ஸாக்டாக வேலைகளை பண்ணுறது, எல்லாம் எவ்ரி திங் இஸ் கண்டினியூஸ் டிரான்ஸ்மிஷன். பக்கத்து எதிர்க்க எதிர்க்க உட்காந்து பேசிக்கிறா போல, அவ்வளோ பிரம்மாண்டம். ஆனால் மைல்ஸ் அபார்ட் எங்கேயோ எம்டி ஸ்பேஸில், கிராவிட்டியே இல்லாத எம்டி ஸ்பேஸில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறா போல. இங்கே வந்து ஆன்ம ஞானம் என்பது பார்த்தீங்கன்னா, இந்த சத்துக்கள்னு சொல்கிறவங்களை வந்து அவர்களுடைய தன்மையை வந்து இன்னொரு சத்து தான் அறியுமே தவிர, இன்னொரு ஞானி தான், ஞானியரை ஞானியரே அறிவர். சத்துக்களை சத்துக்களே அறியும். அவருக்கு எல்லாமுமே தெரிஞ்சதுனால கிரவுண்ட் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சீஃப் ஆஃப் த நாசா கம்ப்ளீட், அந்த டீமுக்கு, அங்க போயிட்டு வர ஷட்டிலுடைய கம்ப்ளீட் இன்சார்ஜுக்கு எல்லாருக்கும் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும், 24/7 இருக்கும் அவர்கிட்ட. அதே போல இந்த ஞானியானவர் என்ன பண்ணுகிறார்னா, இந்த முக்குணமயமான பிரபஞ்ச சிருஷ்டியை விதவிதமான அந்த அல்கெமிக்கல் ப்ராசஸ் போல நடக்கிற சத்வ ராஜச தாமச குண இயக்கங்களினால் தொடர்ந்து ஜடப்பொருட்களும் அதில் தேங்கியுள்ள அறிவு நிலைகளும், அந்த அறிவு நிலைகளால் உணர்ச்சி வசப்பட்ட பொருட்களும் ஜடப்பொருட்களும் உயிரினங்களும் எப்படி வந்து ரீசைக்கிள் ஆகிக்கிட்டு இருக்கு, ஒரு சனத்துக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆத்தென்டிசிட்டி என்ன, உண்மை இருப்பு ஆக்சுவலா எங்கே இருக்கின்றது, உண்மையாக சத்தியமாக அந்த அறிவு, உணர்வு அறிவு நம்மளுடைய அறிவு இல்லை, நம்மளுடைய எண்ணங்களே கிடையாது, நம்மளுடைய உணர்ச்சிகளே கிடையாது. எண்ணங்கள், உணர்ச்சிகள், அகந்தை, பஞ்ச புலன்கள்,
காலம் தேசம் பிரபஞ்சம் ரெண்டும் எல்லாம் சேர்ந்து ஒரு குழப்ப ஆட்டம் போல தோன்றியுள்ள பிரபஞ்சம் மனம் போல இருந்து கொண்டிருக்கின்றது. உள்ளுக்குள்ளே நானானது மொத்த தன்மை பகுதின்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவனையும் அதுக்கப்புறம் என்னுடைய குரூப்பையும் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதில் எப்படி வந்து விழிப்பு நிலையை ஒரு மயக்க ஆட்டம் போல மறைப்பு மறப்பு சதா மாற்றங்கள் உருவத்தில் மாற்றம் தேகத்தில் மாற்றம் எண்ணங்களில் மாற்றம் உணர்ச்சிகளில் மாற்றம் தேசத்தில் மாற்றம் காலத்தில் மாற்றம் எல்லாம் திருப்பி உணர்ச்சி எண்ணம் உணர்ச்சி எண்ணம் அது வந்து எப்படி வந்து அந்த அவித்தையாக இக்னோரன்ஸாக அவித்தை இஸ் ஈக்வல் டு இக்னோரன்ஸ் அறியாமை பளிச்சுன்னு தெளிவு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் திஸ் டைப் ஆஃப் ஆபரேஷன்ஸ் இது தோன்றியவனாக வாழுபவனாக பிறப்பு இறப்பு அப்படின்றதெல்லாம் வந்து இர்ரெலவெண்டாக போயிடும். ஏன்னா வந்து நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் இந்த விழிப்பு நிலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவர் வாழ்பவர் ஆணோ பெண்ணோ அதிலெல்லாம் வேற ஏகப்பட்ட நுணுக்கமயமான பதிவுகளை கொண்ட உணர்ச்சிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான எண்ண ஓட்டங்கள் அவைகளில் அறிவு அறியாமை வேற. அதில் இந்த உலகம் போட்டா போட்டிகள் எல்லாம் கற்பிச்சிருக்கு. கம்ப்ளீட்டா வந்து இதுக்கு எல்லாம் ஆதி மூலமா இருக்கிற அவித்தைக்கு ஆதி மூலமா இருக்கிற அந்த நான் வந்து எப்படி சரேல்னு வந்து கம்ப்ளீட்டா இந்த பொய் பிரபஞ்சத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கின்றது அப்படின்றத வந்து முடிச்சவங்க அனுபவிச்சு அனுபவம் ஒரு செய்யுள் வந்து வெறும் பேச்சு இல்லை வெறும் ஒரு செய்யுள் இல்லை ஏதோ பாடிட்டு போறது கிடையாது. அதெல்லாம் அந்த நாலு பக்தி யோகம் ஞானம் கர்மம் இதுல எல்லாம் ஏகப்பட்ட பாட்டுக்கள்லாம் இருக்கு. நிறைய கவிஞர்கள்லாம் ஏகப்பட்டது ஆன்ம ஞானத்தை பத்தி எல்லாம் பாடியிருக்காங்க. எவ்வளவோ இருக்கு எல்லாருமே எல்லா மகான்களும் ஆனா இதெல்லாம் வந்து டைரக்ட் ஹிட். ஹிட்டிங் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட்னு வாங்க அடிச்சா அந்த தலை மேல ஆணியினுடைய தலை மேல அடிச்சா சரக் ஒரு இன்ச்சு சரக் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு ஆணின்னா மூணு அடி இட் லாக்ஸ் தட் இது வுட். அத்த போல இங்க வந்து இந்த சத்து இணக்கம் என்ன பண்ணுதுன்னா சாதகனை முக்கியமா சாதகனுக்கு தேவை உணர்ந்தவனுடைய இது சகலமான விதத்திலையும் அவர் இல்லாமல் அவன் வாழவே முடியாது. நினைப்புகள் எல்லாம் கூட வந்து அவரா இருக்கணும். திருமூலர் வந்து திருமந்திரத்துல ஒரு பாட்டு சொல்லியிருக்கார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் உணர்ந்தவர் உயிருடன் இருப்பவர் ரிலேட் பண்ணிக்கணும்ல அங்க உயிர்ப்புன்றதுதான் லைவ் டிரான்ஸ்மிஷன். அவரும் இருக்கார் ரமணர் இருக்கின்றார் கிருஷ்ணர் இருக்கின்றார் பட் திருப்பி வந்து இந்த எண்ணங்களுக்கு சக்தி கிடையாது நம்புவதற்கு ஆழ உணர்ந்தவர் அதே எடுத்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து மயி ஆசக்தமனா பார்த்த யோகம் யுக்யன் மதாஸ்ரய அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாசசி தத் ஸ்ருணு அதை கேட்பாயாக ஸ்ருணுன்னா கேட்பாயாக அதை கேட்பாயாக அது கூட உணர்ந்தவர் உணர்ந்தவர் உணர்ந்தவர்னா அவர் எப்படி பார்ப்பாரு கிருஷ்ணர் எந்த மீனிங்ல எந்த
எந்த பொருளை எந்த வார்த்தையை ஏன் அப்படி போட்டாரோ அப்படியே வரும் பால். ஞானியரை ஞானியரை அறிவார். அந்த ஸ்லோகத்திலையும் இப்படித்தான் சொல்றது. மை ஆசக்தமனா, என்மேல் நம்பிக்கையுள்ளவனாய். மைன்னா என்மேல், ஆறாவது வேற்றுமை உறுப்பு. அகம் மாம் மயா அப்படின்னு வந்துட்டு மத்து மம அப்படின்னு வந்துட்டு மையின்னு வரும். மை ஆசக்தமனா பார்த்த, என்மேல் நம்பிக்கை உள்ளவனாய், என்மேல் சத்தியமான உறுதி உறுதியான புத்தி உள்ளவனாய், என்னை தவிர வேறு ஏ, அதாவது நான் சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கணும் பார்த்தா. நான் வந்து காலால சொன்னதை நீ தலையால பண்ணணும்னு வாங்களே, இந்த மாதிரி நான் காலால் இட்ட கட்டளையை நீ தலைமை தலையால் செய்து பண்ணணும் அப்படி ஆரம்பிக்கிறார் ஒரு ஸ்லோகத்தை. ஏன்னா விஷயம் பெருசு, வெறுமை இந்த கூட்டு அர்ஜுனன்ற இந்த கூட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் அல்ல. உனக்கு சென்ற பிறவிகள் கோடானு கோடி பிறவிகளை நான் அறிவேன், நீ ஒன்றை கூட அறிய மாட்டாய். அதே போல என்னுடைய பிறவிகளையும் நான் அறிவேன், நீ அதையும் அறிய மாட்டாய். இனி வரப்போகின்ற பிறவிகளையும் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். அப்படின்னா கிடைச்சிருக்கிற கேப்பு இவரோட இருக்கிறது தானப்பா முக்கியம். பரம்பொருள் எதிர்க்க நிக்குதுப்பா, யுத்த களத்துல நின்று போதிக்குது. அப்படின்னா எப்பேற்பட்ட ஈக்வானிமிட்டி இருக்கணும் அவர்கிட்ட, சமத்துவமான. இங்கேயுமே எல்லா இடத்துலயும் அப்படி இருந்திருப்பார். கோபிகைகளோட இருக்கும் போதும், ராசலீலா பண்ணும் பொழுதும், அந்த புறத்துல தன்னுடைய ருக்மிணி பாமா சத்யபாமா எல்லாருக்கூடியும் எல்லா இடத்திலையும் அரசபையிலையும் எல்லா இடத்திலையும் சமத்துவ பாவம். ஏன்னா வந்து அது வந்து தன்னை செட் ஆயிடும், அதுதான் சத்து. அப்பேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். மை ஆசக்தமனா பார்த்த, யோகம் யுக்யன் மத் ஆசிரய, என்னையே தஞ்சம் அடைப்பா. டோன்ட் கோ டு அனதர் ஸ்பிரிச்சுவல் ஷாப்பர், ஷாப்பிங் போத. ஸ்பிரிச்சுவல் அங்க ஒண்ணும் கிடையாது. யூ கே நாட் கெட் எ கவுன்சிலர் லைக் மீ, ஐ எம் எவ்ரி திங் டு யூ பிகாஸ் ஐ நோ ஹூ இஸ் திஸ் ஐ எம். யாரு கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த ஐஎம்னஸ் என்ன? காடு மலை மேடுகள் நாடுகளை பிடிச்சு ஏதோ சந்தோஷங்களை அனுபவிக்கிறது இதெல்லாம் இல்ல, இது வேற வேற விஷயம். மத் ஆசிரய, என்னையே அடைக்கலம் அடை, என்னிடம் சரண் புகு, சரண் அடைவாய், நானாக ஆகிவிடுவாய். சதா வந்து உனக்கு உடம்புதான் வேற, உன் உள்ளம் பூரா என்னை நிரப்பிக்கோ, ஸ்மரணையிலேயே இரு. இப்படியே ஆரம்பிக்கிறது ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஞான விஞ்ஞான யோகத்துல. மை ஆசக்தகமனா பார்த்த, யோகம் யுக்ஜன் மத் ஆசிரய. யோகம் யுக்ஜன் என்ன அர்த்தம்? எது வந்து இங்க வந்து ஐக்கிய பாவம் அனன்ய பாவம் அதை சொல்லிக் கொடுக்குறேன் உனக்கு. ஆக்சுவலா ஆன்ம ஞானம் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனா கிருஷ்ணருக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் என்னன்னா, பகவான் வந்து ரா சயின்டிஸ்ட், சயின்ஸை மாத்திரம் எடுத்து கொடுத்து சயின்ஸுக்கு பின்னாடி நைஸா வந்து சத்துன்னு போடுறாரு. அங்க அவர் என்ன சொல்றாரு? மைன்னே சொல்றாரு, என்மேல் விசுவாசம் கொண்டவனாய், நம்பிக்கை உடையவனாய், அடைக்கலம் புகுந்தவனாய், அனன்ய பாவத்தை கற்றுக்கொள், அனன்ய பாவத்துடன் வாழ். அப்படின்னா என்மேல் என்மேல் சொல்றது அவர் ஆன்மா. இங்கே இவர் வந்து பகவான் வந்து நேர சத்துன்னு சொல்லிவிட்டு நானே ஆன்ம பொருள்றாரு. நானுன்னு சொல்லாம என்ன பண்றார்? கடைசியில ஜீவன் முக்தன்னு போய் முடிக்கிறார். மத் ஆசிரய, அசம்சயம் சந்தேகம், கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது, குழப்பம் கிடையாது, தெளிவு தெளிவு. எங்கெல்லாம் ஞானம், ஞானம் ஞானமும் ஞானி உடலும் ஞானியுடைய வாசகமும், ஞானின்னு சொல்லப்படுறது அந்த உடல்லேருந்து என்ன ஒளி பீரிட்டு கொண்டு பாய்கின்றதோ அவை அனைத்துமே பரம்பொருள் தன்மைகள். அது சந்தேகம் கிடையாது, அது தெளிவு.
தெளிந்த நீரோட்டம் மென்மையானது அப்படியே உன்னை வந்து என்வலப் பண்ணிக்கும். இட் வில் என்கல்ஃப் யூ, அப்படியே உன்னை கொண்டுகும். சமக்ரம் மாம், கம்ப்ளீட்டா யதா ஞாசியசி, இப்படி தெரிஞ்சுக்கோ. ஞாசியசின்னா வந்து அறிந்து கொள், அறிந்து கொள், உன்னை பற்றிய விஞ்ஞானத்தை அறிந்து கொள். நீ நான் சொல்லப்படுற மனிதர்கள் மாதிரி தென்படுகின்ற இவர்களுள் நான் சகலத்தையும் அறிந்த சர்வஜ்ஞன், ஞானி, என்னை நம்பு, என்னை அடைக்கலம் கொள். ஐக்கிய பாவம் அப்படின்றது என்ன, அத விவரமாக எடுத்து உரைக்கின்றேன். யதா ஞாசியசி, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ. ஜஸ்ட் ஃபீல் இட் பீயிங் வித் மீ. தத் ஸ்ருணு, அதை கேள், சொல்கிறேன் கேள், அறிந்து கொள் அப்படின்றார். இங்கே இவர் எப்படி சொல்றார், இவர் நம்ம திருமூலர். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். எல்லாம் திரு திரு திரு, என்ன அந்த திரு, திருன்னா என்ன? இந்த சுட்டறிவு கிடையாது பேரறிவு, இந்த பொய் இருப்பு கிடையாது மெய் இருப்பு, நீங்கா உதியா இருப்பு. பொய் உணர்வு கிடையாது, பொய் ஆனந்தம் கிடையாது, பொய் சுகம் துக்கம் கிடையாது. பொய் சுகமும் பொய், துக்கம் விளக்குதலே இங்க வந்து சுகம். விரயம் விளக்குதலே ஆதாயம், நஷ்டம் தவிர்த்தலே லாபம். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நல்லிஃபை பண்றதுக்கே பொழுதுன்னைக்கும் நம்ம மனத்தால பிடிக்கப்பட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு திரு திருன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்சல்யூட்டா, அப்சல்யூட்டா இங்க கிட்ட இந்த சயின்ஸை முடிச்சே பேர் வழின்னு இருக்கிறவங்க. எத பிரம்மாண்டமான விழிப்பு நிலைய பதினாறு வயசுக்கு ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு, பாதாள லிங்கத்துல போய் உட்கார்ந்துட்டு ஒரு 6 மாசம் அங்க அது பார்க்கறோம், அதுக்கப்புறம் விருப்பாட்சி குகை, அதுக்கப்புறம் பலாக்கொத்து, அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிரபஞ்சமே வேணாயா போயா. நாளைக்கு கிழமை எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நைட் சாப்பாடுக்கு என்ன பண்றது? ஆன்மீகம்ன்றது அந்நியமே இல்லை. பிரீதிங், பிரீதிங் மேல கூட உணர்வு கிடையாது. உடம்பு மேல உணர்வே இல்லை. உடம்ப கடந்த உணர்வு, எண்ணங்களை கடந்த இருப்பு, உணர்ச்சிகளை கடந்த வாழ்வு, பெருவாழ்வு. அப்படி இருக்கிறவர்களுடைய திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. சத்துன்ற ஒரு சவுண்டு, ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தன் உடல் பொருள் ஆவி சகலத்தையும் விழிப்பு நிலை வாழ்க்கை எல்லாவற்றையும் புறம் தள்ளி உடனே ஆட்பட வேண்டிய ஒரு சத்தியமான ஒரு நிலை அது. அது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரம்மாண்டமாக அவர் மூலமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஒன்னும் இந்த உலகத்தை சார்ந்ததை எதையுமே அவர் வந்து, அவருக்கு உலகத்தை சார்ந்தே ஒரு ஒரு எண்ணமே இருக்காது. அப்படி இருந்தாதானே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு உலகமே அந்தர்தியானமாகி அந்தராத்மாவையும் கடந்து தனி ஆத்மாவை கடந்து மெய்ப்பொருளாகவே வாழ்ந்தது அந்த ரமணர்ன்ற சத்து. அதை தான் இந்த பாட்டுல சொல்றாரு. சத்து இணக்கத்தினால் சார்பு அகலும். வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்தியால ஹையஸ்ட் கவர்மெண்ட் வந்து டெல்லி. டெல்லி கவர்மெண்ட் ஏதோ காரண காரியங்களுக்கு உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னா, நீங்க வந்து அற்புதமா எதையோ
அங்க அவங்களுக்கு முடிச்சு கொடுக்க போறீங்க, ஏதோ எக்ஸலன்ஸ் உங்ககிட்ட இருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டு திடீர்னு வந்து அவங்க வராங்க. அப்பாயின்மெண்ட் காத்தாலே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி 10 மணிக்கு நாங்க டெல்லில இருந்து ஃபிளைட்ல வரோம், எக்ஸ்க்ளூசிவா நீங்க மாத்திரம் இருக்கணும் எங்களோட, உங்களோட தான் நாங்க பேச வந்திருக்கோம். அவ்வளோ விவரங்கள், தேசத்தினுடைய பாதுகாப்பு எல்லாத்து சம்மந்தப்பட்டதும் உங்ககிட்ட வரும் அப்படின்னு ஒரு குழுமம் வருதுன்னா, உங்க வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே புறந்தள்ளி வேற எங்கேயாவது காலி பண்ணின்னு போற அளவுக்கு தூரம் போயிருப்பாங்களா இல்லையா, உங்களை அப்படியே விட்டு கொடுத்துருவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய இந்த அறிதல், தெரிதல், புரிதல், பேசிக்கொண்டிருத்தல், விவகரித்து கொண்டிருத்தல், காத்தால சாப்பாடை பத்தி, மத்தியானம் சாப்பாடை பத்தி, திருப்பி அடுத்த நாள் சாப்பாடை பத்தி, பொருளை பத்தி, பணத்தை பத்தி, புகழை பத்தி, ஊரை பத்தி, பேரை பத்தி, நிலைகளை பத்தி, அதுல ஆன்மீகம் கூட கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சதா ஸ்டில்னஸும் சதா கடந்த மௌனமும், பேசினாலும் பதில் சொன்னாலும் விவகரித்தாலும் நிலை விட்டு பிறழார், அதுதான் சத்துக்கள். நிலையிலிருந்து சிறிதும் தப்பி பிறண்டு அஞ்சு பூதங்களாக பொய் பிரபஞ்சமா இங்கே தோன்றி விவகரித்துக் கொண்டிருப்பது அவர் பின்னாடி வரும். என்னங்க நீங்க வந்து அமாவாசையை போய் நீங்க வந்து பௌர்ணமின்றீங்களே, நல்ல பழுத்த அமாவாசை, சாயந்தரம் 6 மணிக்கு அமாவாசை 6 மணிக்கே ஆரம்பிக்கிறது. அப்பதான் வந்து சூரியன் மறையணும், சூரிய அஸ்தமனம் நடக்கணும், அமாவாசைக்குரிய சிம்டம் வந்து கிளீனா நிலா தெரியவே கூடாது, வானம் இருட்டு காடா இருக்கணும், பூமி அப்படியே நிழல் காடாக இருட்டு காடாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய அபிராமி பட்டர் போடா பௌர்ணமி தாண்டா, இன்னைக்கு என்ன திதி சுவாமின்னா பௌர்ணமி திதி. மாறி மாறி நடத்தும், பொய்க்காது, விதி மாறாது, பஞ்சபூதங்களுடைய விதி மாறாது, கோள்களுடைய கதி மாறாது, மெய்ப்பிக்கும், மெய்ப்பித்து காட்டும். யாரு அது? அவைகளுக்கெல்லாம் நுணுக்கமாக தெரியும், 5 அறிவு வரைக்கும் மொத்த பிரபஞ்சத்துக்கும் நல்லா தெரியும். என்னுடைய சாரம் சத்து வந்திருக்கிறது தோற்றம் கொண்டு உயிராக, அதனாலதான் அவருடைய திருமேனியை கூட என்ன பண்றாங்க, அது அப்படியே கேன்சரா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும், அது பூமியினுடைய அற்புதமான மலர், 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரு அப்படி விஞ்ஞானமா எடுத்து கொடுத்த ஒரு அற்புத மலர், அதற்கு சமாதி படைக்கிறார்கள், புதைக்கிறார்கள். அந்த மகானுடைய நகங்கள் பாதுகாக்கப்படுகின்றன, முடி பாதுகாக்கப்படுகிறது, அவர் உபயோகித்த தடி, கொப்பரை, பிச்சைக்கு போற கொப்பரை, ஜலம் எடுத்துன்னு போற கமண்டலம், பிரம்மாண்டமான பரம்பொருள். அதுக்கு அதுவே கருணையினுடைய உச்சத்துல தான் எழுதிய, தன்னால் அருளப்பட்ட கிட்டத்தட்ட 2000 செய்யுள்கள்ல இந்த 5 செய்யுள்களை எடுத்து ரகசியமாக கொடுத்தா போல உடனடியாக அடையிற ஒரு இதை பாங்க இதில் தெரிவிக்கின்றது. அதை நம்ம மேல பொழிப்புரையில பார்ப்போம். சத்துக்களாகிய மகாத்மாக்களின் சேர்க்கையினால் மனதில் படிந்த பாச பந்தங்களாகிய உலகப்பற்றுக்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அவர்களுடைய சேர்க்கையினால் தனி மனுஷனுடைய பாசபந்தங்களாகிய உலகப்பற்றுக்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பற்றுக்கள், ஐடென்டிஃபிகேஷன்ஸ், ஐடென்டிட்டிஸ் எல்லாம் எப்படி வருது? உணர்ச்சி மயமான
அவர்களுடைய வாழும் விழிப்பு நிலை வாழ்க்கையாகும். யாரு? தனி மனிதனுடைய. நாசா ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கேயோ இருக்கு, ஸ்பேஸ்ல இவங்க போறாங்க வராங்க, ஷட்டில் போகுது வருது போகுது வருது, நிறைய பேலோடு எடுத்துக்கிட்டு போகுது வருது, அங்க போய் பண்ணுது, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு உலகம் பூரா. அதனால ஏதேதோ லைவ் கம்யூனிகேஷன் மூலமா டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. எங்கேருந்து புயல் வரப்போகுது, எத்தனை எக்ஸாக்டா, எவ்வளவு நேரம் அடிக்க போகுது, எவ்வளவு ஸ்பீட்ல அடிக்க போகுது, எவ்வளவு அளவுக்கு பொருட்களை காப்பாத்திக்கோ, உயிரை காப்பாத்திக்கோ, அத்தை இத்தை எல்லாவற்றையும், எவ்வளவு பயிர்கள் நாசமடைய போகின்றன, என்ன சேதம் வரப்போகின்றது, எல்லாம் முன்கூட்டி 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 அறிகின்ற இந்த மனத்தை, மனத்துல ஆப்ஜெக்டிவா செய்யற ஒரு தொழிலுக்கு நாசா விஞ்ஞானிகள் கீழே கிரவுண்ட் ஸ்டேஷன்ல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்க வந்து இதே விஞ்ஞானம் கண்டுபிடித்த 14 பில்லியன் இல்லை, சிருஷ்டி முன்னாடியே வந்து மனம் இருந்துகிட்டு இருக்கு, பொய்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, பொய்களில் சர்வ ஜாக்கிரதையாக இரு அப்படின்ற அந்த நிலையை கடந்து மெய் நிலையில் தோய்ந்து இருப்பவர்கள் அவங்க. அவங்களுடைய ஜஸ்ட் அவங்க சந்நிதியில இருக்கிறதுனாலேயே சாதாரண மனிதன் மாமனிதன் ஆகிவிடுகின்றார். அவன் மனம் வந்து பிடிக்கவே முடியாத அளவுக்கு கர்மாக்களும் விழும், ஐடென்டிட்டிஸ் எல்லாம் விழும், சந்நிதியை விட்டு போனா விலக முடியாத அளவுக்கு தாபம் பெருகும். என்ன நடந்ததுன்னு தெரியாது, என்ன அனுபவத்தை அடைந்தான், மெய்சிலிருக்கும் மனமற்று இருக்கும் அந்த நிலையை சர்வசாதாரணமாக அவர் இதெல்லாம் வந்து பண்ணணும்ன்றதே கிடையாது. அவருடைய இருப்புலேயே பிரம்மாண்டமான உலகம் ஈர்க்கப்படும். வந்தவர்கள், அதாவது பாக்கியம் செய்தவர்கள் தான் வர முடியும். பாக்கியம் செய்தவர்கள் தான், சுபவாசனை விழித்தவர்கள் தான் வர முடியும். எப்படியோ மறைப்புக்கு ஆட்படுத்தி அவர்களை மறக்க செய்து அங்கேயே பிஸியாக வைத்திருக்கும் அவர்களுடைய அன்றாட பாசபந்தங்கள். பாசபந்தங்களின் பற்று அற்று போவதனால் மனதினுடைய அஞ்ஞான மாயா மோகங்கள் சிதைந்து அழிந்து விடும். இப்ப வந்து நம்ம வந்து வாழ்ந்துருக்கிற விதம் என்ன, சாதாரண ஒரு ஒரு அவித்தையால் மூடப்பட்ட ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் விதம் என்ன, அவன் உணர்ச்சி, இந்த நிமிஷ உணர்ச்சி தான் அவனுக்கு பயங்கர சத்தியம். அத உடம்பா அவன் விவகரிச்சுட்டு இருக்கிறதும், அவன் பெயரோ ஆணோ பெண்ணோ, பிரம்மாண்டமா அந்த மனம் பூரா அதுதான் இருக்கும். நம்ம ஒரு சின்ன ட்ரிப்பு ஒரு ஊருக்கு போறோம், இல்லாட்டி ஃபிளைட்ல போறோம், இல்லாட்டி ட்ரெயின்ல போறோம்னா, அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரே உணர்ச்சி மயமா சீட்டில் ஏறுறதும் இறங்குறதும் பேசுறதும் கொட்டுறதும் தண்ணியை சிந்துறதும் என்னவோ பண்ணிக்கிட்டு என்னவோ கலைஞ்சு கிடக்கும்ல மாயாமோகங்கள். ஓரளவுக்கு வயதுக்கு ஒரு பாலகனாக இருக்கிறது, ஒரு 15 வயசு மேலே டீனில் இருக்கிற பசங்கள்லாம் ஓரளவுக்கு உட்காந்துட்டு இருக்கோம், அப்போ கூட ஏதோ புதுசாக படிச்சுருப்போம், அதை போய் இது ஆக மொத்தத்தில் மனம் என்னென்னமோ மோகத்துக்கும் மயக்கத்திற்கும் எல்லாம் ரெஃபரன்ஷியல், எல்லாம் ரெஃபரன்ஷியல் மூமெண்ட்ஸ் வித்தின் இன் எ ஃபீலிங் அட் எ கிவன் மூமெண்ட். ஒரு மூமெண்ட்டில் புத்தகம் படிக்கணும், ஒரு மூமெண்ட்டில் ஃபோனில் பேசணும், ஒரு நிமிஷம் அப்படியே அதை ஆடின்னு இருக்கணும், ஒரே மனம். வெளியிலேயே மனம், ட்ரெயினாக இருப்பதும் மனம், போற மாதிரி இருக்கு பாகங்களும் மனம், சகலமும் மனம். அஞ்ஞான மாயா மோகங்கள் சிதைந்து அழிந்து விடும். காரண காரியம் இல்லாம என்ன இருக்கும், அப்படியே டெலிபோர்டேஷன் மாதிரி மனமே அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். யாரு? அவருடைய சந்நிதியில். ஆனந்தத்தை அடைஞ்சேன்னு சொல்லுபவன் கூட அங்க இல்லாத அளவுக்கு ஒரு மயக்கம் நீங்கும், மோகம் கலையும். இதெல்லாமே டிசல்யூஷன், இரண்டரை கரைதல் கலத்தல். சித்தத்தினுடைய பற்றுக்களாக அஞ்ஞான இருள் நீங்கியவர்கள் பிரம்மத்தில் ஒன்றிய சலனமற்ற தன்மையான சொரூப சாட்சாத்கார ஜீவன் முக்தியை பெற்றார்கள். யாரு? இந்த சேர்க்கையில் இருப்பவர்கள். மெயினா என்னங்க,
விழிப்பு நிலை பூரா உணர்ச்சி மயமான பேச்சுக்கள், கால தேசம், பிரபஞ்சம், நான் என்னுடைய குரூப்பு, எல்லாம் சகலத்தினுடைய ஆட்டம். அப்புறம் இன்னொரு இடத்துல அப்படியே உயிர் பிரஜையை உணராத அளவுக்கு தூக்கமான தூக்கம், மறந்து கிடக்கிறது, இருள கிடக்கிறது. அப்புறம் கனவு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆஸ்பத்திரி இல்லாட்டி எங்கேயோ ஏதோ ஒன்று வயசாயிடும். அப்புறம் பொருள் ஈட்டுதல், யாருக்கோ மெய்ப்பித்தல், இவனே யாருன்னு தெரியாம உலகத்துக்கு மெய்ப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது, எல்லாம் ரெஃபரன்ஷியல் மூமெண்ட்ஸும் எல்லாம் பாஸ்ட். ஒரு பொது மனத்திலேருந்து நாம் வந்து நம்மளுடைய கரண்ட்டை உறிஞ்சிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 லைட்டும் ஃபேனும் அதுவும் இதுவும் ஆப்ரேஷனுக்கு பொதுவிலேருந்து கரண்ட்டை எடுத்துருக்கோன்றது தெரியாம தனியா நானும் என்னுடையவும் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு உடம்பு மயமாக சத்தியம் போல இருக்கு. ஆனா உண்மை என்ன, இங்கேயே கிடையாது. அதனாலதான் ஆன்மீக பிராக்டிஸ் கூட கிடையாது, அந்த அளவுக்கு போறாங்க. என்ன சொல்ற, சந்நிதியில இரு, சச்சங்கம் கேளு. இப்பத்துக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு சச்சங்கம் கேட்டுக்கிட்டே இருங்க. எங்க கிடைக்குதோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்ப சந்நிதியில இருங்கோ. சச்சங்கம் 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 அங்க இருந்து அதுல தோய்வதே முக்தி. பிரம்மத்தில் ஒன்றிய அஞ்ஞான இருள், சித்தத்தினுடைய பற்றுக்களாகிய அஞ்ஞான இருள் நீங்கியவர்கள் பிரம்மத்தில் ஒன்றிய சலனமற்ற தன்மையான சொரூப சாட்சாத்கார ஜீவன் முக்தியை பெற்றார்கள். அத்தன்மையரான சத்துக்களுடன் இணங்கி பழகுவதற்கு ஆவலுடன் விரும்பி அவர்களை பின்பற்றுவாயாக. சத்து இணக்கத்தினால் சார்பு அகலும். சார்புன்றது என்ன, நான் நான் மத்திரம்தான். அங்க மனம் வந்து புதுசு பொது, அதனாலதான் இங்க நம்ம எல்லாம் புதியவர்களே இல்லை. நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் புதுசே இல்லை, கலைகள்லாம் புதுசே கிடையாது. புதுசா இருக்கவே சான்ஸ் இல்லை. ஒரு க்ஷணம் எண்ணமயமான உணர்ச்சி மயமான வாழ்க்கையை நடத்துபவர்கள் எப்படி முழுமையான தன்மை அவங்களா இருக்க முடியும், அதுல என்ன சாதகம் இருக்க முடியும், கம்ப்ளீட்லி கிவிங் அப். இப்ப சசங்க நீங்க கேட்கறதுனால வர பயன் என்ன, செம்ம தெளிவு, இமீடியட்லி சரண்டரிங். இமீடியட்ல என்ன, கேட்க கேட்க வாழ வாழ அடுத்த செகண்ட் நானே வந்து வேண்டாம் ஐயா உன்னை அப்படியே ஒப்புவித்து விடுகிறேன், நீ உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, அறிவு இல்லை, தூய அறிவு இல்லை, உதியாத அறிவு இல்லை, நீ நினைப்பு மயமாகவும் மறப்பு மயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற இவைகளில் நான் வாழ்க்கையை வேற வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இவைகளாகவே வாழ்க்கை வாழப்படுகிறது. நினைவு மறப்பு, பிறப்பு இறப்பு, அதுதான் பிறப்பு இறப்பு, அவ்வளவே மனத்தினுடையதே வாழ்க்கை. அப்படி இருக்கிற அந்த தன்மையில இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நான் சொல்லுகிறேன்னு சொல்லி இந்த பாட்டை சொல்லுது பகவான். பேசாம அவர்கிட்ட ஜாயின் ஆயிடு, அவர் மயமாகவே நிரப்பிக்கொள் உன்னை அப்படின்றது விளக்க உரை. போவோம். சத்து என்பதற்கு பொருள் பரபிரம்மே, எது சுப்ரீம், அது ஒண்ணுதாங்க சர்வாதிகாரி. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படி இப்படி நீங்க நாத்திகவாதியா ஏதாவது மாறினீங்கன்னா எப்படி அனுபவங்கள் கொடுக்கப்படணுமோ அப்படி அனுபவங்கள் கொடுக்கப்பட்டு காலம் நிறைய இருக்கு, பொய்க்காலம் இல்லை எல்லாம். ஜஸ்ட் நீங்க எந்த பிலீஃப் சிஸ்டத்துல வாழறீங்களோ, நாத்திக பிலீஃப் சிஸ்டம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு உண்டான உடம்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும், உடம்பு வந்துகிட்டே இருக்கும். உடம்பு என்ன, ஃபர்ஸ்ட் உணர்ச்சி உடம்பு, நான் உணர்ச்சி உடம்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கும், கடவுள் இல்லை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அதுக்கேத்த அந்த 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 சமூகமும் அந்த இடத்துல உங்களுக்கு சாப்பாடு போடுறதோ எப்படியோ உலகத்துல உங்களுக்கும் நடக்கணும். புரியுதுங்களா, எப்படி இரண்யகசிப்பு, இரண்யாட்சன், கம்சன், சிசுபாலன், ராவணன், கும்பகர்ணன் மூன்று ஜென்மங்கள்ல கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு பேசின அரக்கர்களை அதே ஹரி வந்து எப்படி முடிச்சு கட்டினாரோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் வில் பி கிவன். ஒவ்வொரு உணர்ச்சியுமே எக்ஸ்பீரியன்சர் தானே, எக்ஸ்பீரியன்சரும் எக்ஸ்பீரியன்சிங்கும் எக்ஸ்பீரியன்ஸும்
மூணு வேற வேற மொமெண்டாவா இருக்கு. அதுதானே சொன்னேன், இப்ப ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற ஒரு சின்ன குழந்தை உணர்ச்சி மயமா எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன, அதில் உண்மை லவலேசம் இல்லை அப்படின்னு முடித்து இருப்பவர் வந்து இந்த சத்து. இவர் எங்க இருக்காரு, எது சத்தியமோ அதுவாகவே இருக்கிறதுனால இவர் பரபிரம்மே. சத்து என்பதற்கு பொருள் பரபிரம்மே. பிரம்மத்தின் சொரூபம் மனத்தினால் தியானிக்க முடியாது. அப்புறம் என்ன இருக்கு, மனமா இருக்கிற தன்மை வந்து நானினால் கட்டப்படுகின்றது. நான் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். முடியல கொடுத்துட்றேன், கம்ப்ளீட்டா கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இருப்போம், அப்புறம் எடுக்கவே மாட்டோம். முதல்லயே கம்ப்ளீட்டா புது பேசிய திறக்கவே மாட்டோம். இது என்ன சோம்பேறித்தனமா, புத்தியை யூஸ் பண்ணாதனமா? அற்புதமான சயின்ஸ், சும்மா இருக்கிறது தான் அற்புதமான சயின்ஸ். தூங்குவது போல் உணர்ச்சிகளுக்கு தூங்குவதும் எண்ண ஓட்டங்களுக்கு தூங்குவதும்ன்றது தான் அற்புதமான சயின்ஸ். ஏன்னா பர்ஃபெக்ட் சயின்ஸ், அதுலதான் சுப்ரீம் அபோடே இருக்கு. பிரம்மத்தின் சுரூபம் மனத்தினால் தியானிக்க முடியாது, அது மனோ வாக்குகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அதன் சுரூபமாக தியானிப்பதற்கு உரியவைகளாக சில கூறப்படுகின்றன. அவற்றுள் ஜீவன் முக்தனின் உருவம் மிகவும் உயர்வானதாக ஏற்கப்படுகிறது. தான் என்ற ஒரே ஒரு பொருள் ஆகாசத்தையும் தன்னுள் கொண்டு, ஆகாசத்தையும் அந்நிய பாவத்துல விட்டு வைக்காம ஆகாசமாவும் அதுவே உட்கார்ந்துக்கிட்டு, நாமாவும் அதுவே உட்கார்ந்துக்கிட்டு பழிச்சுன்னு ஞானிகளுக்கு ஒரே ஒரு பொருள் அடைய வேண்டிய நிலை ஒன்னே ஒண்ணுதான். என்னப்பா அடையணும், ஒண்ணும் கிடையாதுங்க, தூக்கம் போல இருக்கணுங்க. என்ன சொல்லி கொடுக்குறாரு அவரு, சும்மா இருங்கன்ற. கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க சொல்ல, கை கால என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் பாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். சூரியனை எது இயக்குதோ அது உன் கை காலை இயக்கிடும். ஒரு விதையை எப்படி முளைவிட செய்கின்றதோ ஐந்து பூதங்கள் கர்மமயமாக உனக்கு நீன்ற ஒரு செட்டப்புக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் மேலுக்கு எல்லாம் நடந்துடும். உன்னை பேச வைக்கிறது பேச வச்சு, ஆனால் நீ வந்து உன் புத்தியை தனிமைக்கு ஆட்படுத்தி உன்னுள் விவகரித்து உன்னுள் தனி ஆன்மீகம் பயிற்சி செய்யக்கூட கூடாது. அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கு, அங்கேயே கொடுத்துக்கிட்டு அவர் பார்த்துப்பார். இன்னும் கேட்டால் நீ கொடுக்க கூட வேண்டாம், அவரே எடுத்துப்பார். நீ மாத்திரம் அப்படியே இருந்துட்டு என்ன போகும், நம்பிக்கை விசுவாசம் அடிப்படையில் அதன் சொரூபமாக தியானிப்பதற்கு உரியவைகளாக சில கூறப்படுகின்றன. அவற்றுள் ஜீவன் முக்தனின் உருவம் மிகவும் உயர்வானதாக ஏற்கப்படுகிறது. மிகவும் உயர்வு உருவம் ஞானின்றதும் ஞானம்ன்றதும் சும்மா அவருக்கே அவர் தோற்றமயம்தான், அவர் உடம்புல இல்லவே இல்லை. உடம்பை கடந்தார், உள்ளை கடந்தார், மெய்ப்பொருளாகவே திகழ்கின்றார். அது ஒண்ணுதான் இங்க முடிந்த நிலை, அது இமீடியட் வேற, கஷ்டமே கிடையாது. அதுவும் அவருடைய உருவத்தை உன்னதமாக தன்மயமாக நிரப்பிக் கொண்டவர்களுக்கு கேட்கவே வேண்டாம். ரூபமற்ற பிரம்மஸ்வரூபத்தின் அது நிர்குண பிரம்மம், அது பேரு, அதற்கு குணம் குறி கிடையாது. ஆழ்ந்த வர்க்கத்திற்கு குணம் குறி கிடையாது. பழிச்சுன்னு பிரம்மாண்டமா தோன்ற போகின்ற பிரபஞ்சத்தை வித்து ரூபத்துல விதை ரூபத்துல ஞான சாதகர்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் உணர ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ள போக 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 தெரியும். நீங்கள்னு சொல்லப்படுறது பெரிய கற்பனை, அந்த கற்பனையை வந்து கற்பனையாகவே விட்டுவிட வேண்டும். அதில் உண்மைத்தன்மையாக அதை அதில் வாழ்பவனாக நீங்கள் லவலேசம் மாறாமல் அந்த வாழ்பவனை அப்படியே டிட்டாச் பண்ணணும். யூ வில் ஹாவ் டு ஃபங்க்ஷன் இன் திஸ் வேர்ல்ட் பட் இன் எ டிட்டாச்டு வே. உங்களுடைய டெய்லி ரூட்டீன், உங்களுடைய கேரக்டர் ரோல்ஸ் எல்லாத்துலேயுமே அட்டாச் வித் தம் இன் எ டிட்டாச்டு வே.
அதனுடைய ஸ்டப் எப்படி இருக்கணும், அகர்மமா இருக்கணும், நான் டூயிங்கா இருக்கணும். நான் டூயிங்னா அந்த வேலையை நிறுத்துறது கிடையாது, வேலை மயமாக யாரோ சீரியஸாக உணர்ச்சி மயமா இருக்கான் பாத்தீங்களா, அவன் இல்லாத தன்மையில் இருப்பது அதை அகர்மமாக செய்தல். டூயிங் த நான் டூயிங், மேக்கிங் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி எ நான் டூயர், எ நான் பீயிங். தைரியமா பண்ணுங்க, பயமே வேணாம். இல்லாட்டி இந்த கொரோனா மாதிரி வந்து நீ அடியோட ஒண்ணுமே பண்ண வேணாம். நீ ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு மில்ல வராம இருந்து காமி போடும், வாசலு கூட வராது. நடத்தப்படுகின்றதா இல்லையா, இன்றைக்கு நடத்தப்படுகின்றது, நடந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? ரூபமற்ற பிரம்ம சுரூபத்தின் நிர்குண பிரம்மத்தின் சகுண வடிவம் தான் ஜீவன் முக்தனின் திருமேனியாகும். கிடைத்தற்கரிய பாக்கியமே அவருடைய இருப்பு, ஊனுடல் கொண்ட இருப்போடையும் அவர் இருந்துகிட்டு இருக்கார், உணர்த்திக்கிட்டு இருக்கார். உணர்வு கடலாகவே இருக்கின்றார், உள்ள பொருளாகவே இருக்கின்றார். இவைகள் அனைத்தும் இல்லாத பொருட்கள். அதனால நீ என்ன பண்ணணும், சரண்டர் 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 சரண்டர். பைத்தியக்காரத்தனமா இருக்கும். எதுக்கு இந்த லாஜிக்கலா இன்டெலக்சுவலா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐ வாண்ட் அன் எக்ஸ்பிளனேஷன், I want a scientific proof. அப்படி இப்படி என்ன சயின்ஸ்? உன்னுடைய இன்டெலக்டே பஸ்மீகரம் ஆகி விடுகிறது ஆழ்ந்த வர்க்கத்துல. மனத்தையும் சேர்த்து, உன்னுடைய பதிவுகளையும் சேர்த்து, உன்னுடைய டேலண்ட்ஸ் சகலமும். ஆனா அவர் இருக்காரு அங்க, எங்க இருக்காரு அவர்? என்ன பொருள் உண்மையான பொருளோ அந்த பொருளாகவே அவர் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார். உனக்கு உண்மையும் தெரியாது, உண்மையை பத்தியும் அதித்தை மயமாக இருக்கின்றாய். பொய்கள் முழுசா பொய்களை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதனால லாஜிக், ரேஷனாலிட்டிஸ், ரீசனிங், குட் பேடு சகல விதம் எல்லாம் உணர்ச்சி எண்ண ஓட்டம் பேச்சான பேச்சு உள்ள தனக்கே. அவன் சதா காலமும் சத்பாவ ஸ்திதியிலேயே யாரு, ஞானி இருப்பதினால் அந்த ஸ்திதியை அவன் மேலேற்றி அவனே சத்து என்று சொல்லப்படுகிறது. யாருப்பா இங்க சத்து? சத்தானால யாருப்பா? உண்மையான மனிதன் யாருப்பான்னா ஞானிதான். மீதி எல்லாம் உடம்புல அவரை மாதிரி இருக்காங்க, கை காலு ரெண்டு கண்ணு எல்லாம் எல்லாம் ஓகேப்பா. ஆனா உள்ள வந்து ஒரே வந்து சுட்டறிவை, பொய் அறிவை, பொய் உள்ள மெய் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதை கடக்கலை. கடக்கிறதுன்றது ஒன்று இருக்கு, கடந்த நிலையில அம்மயமாக பரம்பொருளாகவே இருந்து கொண்டிருப்பவர் அவர். உடம்பு எல்லாத்துலேயும் பார்த்தா அத்வைத்தம் மாறி இருக்கும் அவரையும். ஆனால் அவர் அத்வைத்த பாணியில், அதாவது இரண்டற்ற என்ன போலத்தானே இருந்தாலும் வெங்கடரமணனும் இவனுக்கு என்ன இது அப்படின்னு உன்னுடைய கெட்ட காலமா இருக்கும் அந்த மாதிரியான எண்ணம் எழுவதற்கு. பிறவிக்கூருடன் யானையை பார்த்த கதையா இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய நினைப்புக்கே அடங்க மாட்டாங்க. அவன் மேலேற்றி, ஞானியின் மேலேற்றி அவனையே சத்து என்று சொல்லப்படுகின்றது. ஜடமாகிய வண்டியை இழுத்துச் செல்வது மாடே ஆனாலும், மாட்டின் செய்கையை வண்டியின் மேலேற்றி வண்டி செல்கிறது என்று சொல்லும் பழக்கத்தை போல, வண்டி உண்மையில் வண்டிக்கு தானா போகும் தன்மை கிடையாது, மாடான உயிர் கொண்ட ஒரு பொருள் அதை இழுத்து செல்கிறது. அது போல பிரபஞ்சத்தை, எதன் மேல் பிரபஞ்சம் தோன்றுகின்றது, எதில் நிற்கின்றது, எதில் மறைகின்றது, இந்த தோற்றமான தேசமும் காலமும் உண்மையா அப்படின்றதனுடைய மூலம் வந்து எங்க இருக்கு, ஆன்ம பொருள் தான் என்கின்ற பழிச்சுன்னு எண்ணம் உணர்ச்சி தனி அகந்தை. இதை கடந்தா அங்க நிற்பது வந்து இருப்பது வந்து அது மேலதாம முட்டிக்கணும். அது வந்து அப்படியே அச்சலத்தன்மையும் ஸ்டில்னஸும் நான் மூமெண்ட்டும் அடைச்சா போல ஸ்டில்னஸ், அப்புறம் சவுண்டே கிடையாது, பவுனம் பிரம்மாண்டமான அறிவு.
அது இருக்குன்னா அதுவே ஒரு ஒளிமயம். அந்த ஒளிமயத்துக்கு உண்டான இருள் பேரு தான் மாயை. அந்த ஒரு ஒளிமயத்துக்கு மேல ஏற்படுகின்ற நிழல் தான் வந்து மனம், தனி மனம். அது வந்து கற்பிச்சுக்கிட்டே இருக்கும், கற்பிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சத்துக்களுடன் சேர்ந்து இணங்கி பழகும் நல்ல வாய்ப்பை பெற்ற சாதகர்கள் மற்ற எந்த கிரியை சரியை முதலான சாதனங்களை அனுஷ்டித்து இருக்காவிட்டாலும் சத்துக்களின் இணக்கமாகிய இந்த ஒரே சாதனத்தினாலேயே ஜீவன் முக்தியை அடைய முடியும். ஆக்சுவலா நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பண்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. அதனாலதான் ஞானிய வந்து அவதார புருஷன் சொல்றாங்க. அவதாரம்னா என்ன? அவதாரதி அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல கீழிறங்குதல் அர்த்தம். வாகனாத் அவதாரத்து அப்படின்வாங்க, வண்டியிலிருந்து கீழிறங்கு. வாகனே ஆரோகத்து, வண்டியில் ஏறு அப்படின்வாங்க. அவதாரத்துனா கீழிறங்குதல். நம்மளுடைய தமிழ் வினைச்சொற்கள் மாதிரி அங்க இருக்கு. அவதாரம்னா வந்து அவதார புருஷர்கள். புருஷர்கள் யாரு? மெய்ப்பொருளே. ஞான பொருள் என்ன பண்ணுது? தன்னுடைய ஆளுங்கன்னு வச்சுக்கிறது. அங்கேருந்து ரிக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் போல் இருக்கு. இங்க இதே பூமியில கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல கோபிகைகளாகும், நிறைய ரிஷிகளாகும், ராமர் வாழ்ந்த காலத்துல அப்படின்ட்டு, பகவான் வாழ்ந்த காலத்துல பால்பரண்டன் மூலமாகும், பழனிசாமி, ஐயாச்சாமி, அவங்க அம்மா, அப்படி இப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவோ பேர் இந்த சந்நிதியில வளைய வந்தவங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்காங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் இங்க இருக்காங்க, இப்போ உங்களுக்குள்ளேயே இருக்காங்க, யாரும் விட்டு போல. இப்போ இன்னும் நிறைய பேர் வரப்போகின்றார்கள். அது இறங்கி வருகின்றது, மானிட தேகம் எடுக்கின்றது. சாதாரண மனிதர்களை போல் எண்ணங்களில் வாழாமல், உணர்ச்சிகளில் வாழாமல், ஆனா அதே உடல் தான், எல்லாம் அதேதான், அதே பசி, அதே தாகம், அதே வயதாகுதல், அதே நோய் உறுதல், சகலம் எல்லாத்தையும் வந்து சகஜமாக பிறந்தும் பிறவாது. பிறந்தும் பிறவாதுனாலே ஆல்மோஸ்ட் வந்து இறப்பையும் கடந்தாச்சுன்னு அர்த்தம். எல்லா உலகத்தில் தெரிகின்ற அத்தனை பயங்களும் தான் என்கின்ற மெய்ப்பொருளை அறியாத தன்மையினால் நான் வந்து பயமுறுத்தி வாழ வைக்குது. சரி, இதை சேர்த்து வச்சுக்கோ, அதை சேர்த்து வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ, இந்த உணர்ச்சியை காப்பாத்திக்கோ, இதுதான் நீ அப்படின்னு ஐடென்டிட்டிஸ் ஐடென்டிட்டிஸ் எல்லாம், கால தேசம் எல்லாம், மனிதன்றவன் கால தேச மூமெண்ட்ஸ், மொமெண்டரி மூமெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஒரு எவ்வளவோ வயது தப்புன்னு உள்ளுக்குள்ளேயே போகுது, அந்த நினைப்பு இல்லாம போய் எடுப்புறது, அது பேர் டெத்து. திருப்பி உடனே அதை கொண்டு போய் எரிச்சிருவாங்க, இல்லாட்டி புதைச்சிருவாங்க, என்னவோ பண்ணிடுவாங்க. அது உடம்பு, உடம்பு இல்லை, உடம்பு மேட்டரே இல்லை. இப்பவே உடம்பு கிடையாது, அதுவும் ஞானி உடம்பாவே இருக்க மாட்டார். இந்த சத்துக்களுடன் சேர்ந்து இணங்கி பழகும் நல்ல வாய்ப்பை பெற்ற சாதகர்கள் மற்ற எந்த கிரியை சரியை முதலான சாதனங்களை அனுஷ்டித்து இருக்காவிட்டாலும் சத்துக்களின் இணக்கமாகிய இந்த ஒரே சாதனத்தினாலேயே ஜீவன் முக்தியை அடைய முடியும். பகவான் காலத்துல அப்படி வந்து அவர் சந்நிதி, சந்நிதியில இருக்கிறதுன்ற அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். அதுலேயும் சில திமிர் பிடிச்ச அகங்காரிகள், பகவத் வச்சனாமிரதம் படிச்சீங்கன்னா தெரியும், யாரோ ஒருவர் தினமும் உச்சி வெயில்ல போய் ஒரு காலில் நின்று அந்த மலைமையில ஸ்கந்தாசிரமம் போற வெயில் நின்று தவம் பண்ணுவார். பகவான் போறார் வராருன்னு தெரியும், அதை பார்த்து ஷோ. எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. உடம்ப ஞானம் அடைய போகின்றது, உடம்பு மூலமா இருக்கிற ஏதோ நான் அடை, நானுக்கு ஒண்ணுமே நான் இல்லை, மனம் இல்லை, எண்ணங்கள் இல்லை,
உணர்ச்சிகள் இல்லை. அந்த இன்மையை பறைசாற்றி அறிவிப்பவர்கள் ஞானிகள். தனி காலம் இல்லை, தனி தேசம் இல்லை, ஜகத் மித்யா, பிரம்மம் சத்தியம், அதை பிராக்டிக்கலா வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அவர் எதிர்க்க வந்து இப்படியெல்லாம் கூட நடந்து இருக்கின்றது. ஆனா எதுவுமே வேண்டாம், அன்பு வேண்டும், சரணாகதி வேண்டும். அவருக்கு பொருள் வேண்டாம், பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம்னு இருக்கிற பாங்குதான் வந்து தன்னுடைய தேகத்தையே கடந்து இருக்கும் நிலை. தன்னுடைய சர்வத்தையும் தான், பொய்யான நான், என்னுடைய அத்தனையும், தேக லோக சாஸ்திர பிரபஞ்சம் எல்லாத்தையும் கடந்து இருக்கும் நிலையில் இருப்பவர்கள் வந்து தாங்களே அப்படி இருப்பவர்கள் இன்னொருவனை கண்ணை மூடி இந்த மாதிரியான ஒரு மந்திரத்தை உச்சரித்து நெற்றி பொட்டில் எதையாவது பார்த்து குண்டலினிக்கு ஏதாவது மந்திரத்தை சொல்லி புது தெய்வங்களெல்லாம் உருவாக்கி யோகாசனம் பண்ணி அதுக்கெல்லாம் கூட டைம் கிடையாது தெரியுமா? அட்டச்சாப்பல ஆன்ம பொருள்ல இருப்பாங்க, பிறழாம இருப்பாங்கன்னா அவங்களோட டைம் இந்த டைமே கிடையாதுங்க. நம்ம பாக்குற காத்தால 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணின்றதும் கிடையாது. உணர்வு, ஆன்ம உணர்வு. அங்க உட்காந்துக்கிட்டு ஒரு ஆசிரமத்தை கட்டிக்கிட்டு 1000 பேர், 2000 பேருக்கு ரூம் எல்லாம் போட்டுக்கிட்டு கொடுத்து காலை நீட்டு மடக்கு குனி எழுந்துரு மந்திரத்தை சொல்லு, மகா கேவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. விதவிதமான வகைகளை நீ நினைப்பவனாக கூட இருக்கக்கூடாதுன்னும் போது கிரியை என்ன இருக்கு, சரியை என்ன இருக்கு, வேற என்ன சாதகம் இருக்கு? நீ வந்து உணர்ச்சிக்கு ஆட்பட்டு உன்னை ஒருவனாக நினைத்து கொண்டு அந்த ஒருவனுக்கு ஏதோ ஒரு ஆன்மீகத்துல என்னவோ, இங்க இருக்கு ஆன்மீகம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்மள என்னமோ உருமாத்தி கொடுக்க போறாங்க அப்படின்ற பிரமையை அடியோடு அடிச்சு தூக்குவார். நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற சத்வஸ்து, நீயே சத்து, நீயே ஞானி. உன்னை ஞாபகப்படுத்துறதுக்கு உன்னை அகர்த்தாவாதான் மாத்தணும். சதா செய்பவன்ல இருந்து உன்னை செய்யாதவனா, நினைக்காதவனாக, வாழாமல் வாழ்பவனாக, உண்மைய பேச நினைக்கிறவனா இருக்காது, ஆனா பேசிடும். ஏன்னா சமூகத்துல குடும்பத்துல பேசணும், பேசு. ஆனா உண்மையாக நீ அந்த கேரக்டர் ரோலை நிர்வகிக்கல. உங்ககிட்ட வந்து அப்பா கேரக்டர் ரோல் இல்ல, மகன் கேரக்டர் ரோல் இல்ல, பிரதர் கேரக்டர் ரோல் இல்ல, பொறுப்பாளியான உலகம் சொல்லுகின்ற அனைத்து கேரக்டர் ரோல்களும் எங்கேயும் எந்த நானிலும் இல்லை. நான் ஒரு டம்மி பேஸ். அப்படின்னா நீ எப்படி கிரியை பண்ணுவ, எப்படி கர்த்தா ஆகுவ? ரோல்களையே நீ பிரிவை பண்ணாதேன்னு சொல்றவர் வந்து உச்சகட்ட ஞானத்தை போதிக்கின்றார், உணர்த்துகின்றார், அவரும் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஏதாவது அவங்க பண்ணிருந்தா கூட ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணதுனால வந்து அவங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர, இப்ப கூட நம்ம கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்ன சொல்றோம், நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்க அதனால இவ்வளவு பிரச்சனை வருது. சும்மா இருக்கிறது தெரியாத அளவுக்கு டைட்டா உங்களை உங்களுடைய நானை வந்து என்னவோ ஆக்கி உங்க குடும்பத்தை பிரமிக்க வைக்கணும், உங்களுடைய உறவுகளை பிரமிக்க வைக்கணும், உங்களுடைய சமுதாயத்தை என்னை பார், என்னுடைய ஆன்மீக நிலைகளை பார், நீ என்னவோ பண்ணணும்ன்றதுக்கு நீங்களா போய் மாட்டிக்கொண்டு கற்றுக்கொண்ட பயிற்சிகள் தான் இன்றைக்கு உங்களை எதிரியாகவே பண்ணிடுச்சு. உங்களால மாத்திரம் சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் சரியை கிடையாது, கிரியை கிடையாது. நம்ம தான் பார்த்தோமே ஒழிவில் ஒடுக்கம்லாம் பார்க்க போற காலம் வரும். சரியை கழற்றி, கிரியை கழற்றி, யோக கழற்றி, ஞான கழற்றி, கழட்டுப்பா இல்லப்பா. நான் அடுத்த நிமிஷம் என்ன வேலையோ அதை பண்ணிக்கிட்டே ஆள் இல்லைன்ற ஃபீலை கொண்டு வா.
சந்தேகமே படாத அப்படின்றதுதான் இங்க இது. சத்துக்களின் இணக்கமாகிய இந்த ஒரே சாதனத்தினாலேயே சரியை கிரியை முதலான அனுஷ்டானங்களை அவன் அனுஷ்டித்து இருக்காவிட்டாலும் முக்தியை ஜீவன் முக்தியை அடைய முடியும். எதிலும் பற்றற்று எதிலும் பற்றற்று சாட்சி மாத்திரமாய் விளங்கும் ஜீவன் முக்தனின் மனம் தூய பரிசுத்த சிதாகாசம் போன்றது. அவர் எப்படி இருப்பாரு? தேஜஸ்மயமா இருப்பார். உள்ள என்னது? தெய்வீக ஒளி. என்னது அது? ஒன்றுமற்ற சத்பொருள், பேரறிவு பொருள், பேருணர்வு பொருள். அது உதியாதது. அதுவே இவர். தூய்மை 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 தூய்மை. உங்க செய்பவர்கள் எல்லாம் கண்டு கண்டு ஓட 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 அவர் சந்நிதி மாத்திரத்துல இது நடக்கும். மாயாஜாலம் போல நடக்கும். காரண காரியமே இருக்காது. இருக்கும்போது நல்லா இருந்தது, கேட்கும் பொழுதே நல்லா இருக்கும். அங்கங்கிருந்து நீங்க கேட்டுக்கொண்டே இருங்கள், சதா கழியுங்கள். உங்களிடம் ஒருவர் இல்லை. நான் என உணர்ச்சி மயமாக வாழ அதை யாருக்காவது மெய்ப்பித்து அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஓயாம யாருக்கும் மெய்ப்பிக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கத்துல இருக்கிறவங்க, அது விதவிதமான செயல்கள் மூலமா எல்லாம் மெய்ப்பித்துக்கணும். செய்பவனே இல்லாதப்ப செயல்கள் மூலமா மெய்ப்பித்தல் இங்க வரும். அதனால இங்க என்ன இருக்கிறது? ஒரு பொருள். அந்த பொருள் மயமாக அதற்கு அர்ப்பணித்து விட்டு அந்த கதாபாத்திரத்தை அப்படியே செய்யாமல் செய்பவராக செய்பவராக இருக்கணும். ஆனா செய்யாமல் உள்ளே வந்து அவர் செய்யவில்லை. செய்யறதுக்கு அதிகாரமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை. அதை வேற அனுபவமா வேற பதிச்சுக்கிட்டு எனக்கு பெருமையை கொடு புகழ கொடுன்றதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமான அறியாமை கூத்து, அவித்தை கூத்து. அதனால இங்க உடம்புக்கு வந்துருவோம் இல்லாட்டி. ஜீவன் முக்தனின் மனம் தூய பரிசுத்த சிதாகாசம் போன்றது. அவர்களிடம் வரும் நேர்மையற்ற அஞ்ஞானிகளும் மனக்குற்றங்களை நீங்கி தூய்மையை பெறுவது நிச்சயம். நேர்மையற்ற அஞ்ஞானிகள், சாதாரணமான அஞ்ஞானிகள், ஒண்ணுமே தெரியாதவன் கிடையாது. அவன் நேர்மையற்றவனா கூட இருக்கட்டுமே, அவருடைய சின்சியரிட்டியும் அவருடைய தூய்மையும் அவருடைய தெளிவும் அவருடைய சார்பற்ற நிலையும் இந்த உலகமாக விரிந்திருக்கிற நானின் மூலமாக உணர்ச்சிகளும் மனங்களும் மனமும் புலன்களும் சேட்டைகளும் பழைய பதிவுகளும் எதையும் விரிக்கவே மாட்டார். தன் பெருமை கிடையாது. பெருமைப்படுவதற்கு தனி நான் கிடையாது. அதனால என்ன ஆகும்? அஸ்டவுண்டிங்கா இருக்கும், ஸ்டன்னிங்கா இருக்கும், ஸ்டன்னிங்கா இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சத்சங்கம் சத்சங்கம் சத்சங்கமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு பொருளை சுத்தி 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 எல்லாரையும் கர்ப்ப கிரகத்துக்குள்ள கொண்டு 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 அவங்க மனமா இருக்க விடாம, அவங்க எண்ணங்களா இருக்க விடாம, அவங்க உணர்ச்சிகளா இருக்க விடாம, அவங்க உலகத்தினுடைய பற்றுதல்களா இருக்க விடாம, எல்லாத்துக்கும் ஒரு நான் இல்லையப்பா. உன்னுடைய பணம் சொல்றதுக்கு உன்னுடையன்றது கை காலுக்கு பணம் வந்ததா, மனத்துக்கு பணம் வந்ததா, எண்ணத்துக்கு பணம் வந்ததா, எல்லாமே வேற ஆழ்ந்த உலகத்துல போயிடுறது. ஏதோ ஒரு தேசத்துல கொரோனானாலும் உச்சகட்ட பிரச்சனை நடக்கும்போது கரன்சி நோட்டெல்லாம் அந்த தேசத்தினுடைய கரன்சி நோட்டை வாரி இறைச்சாங்களாம். பணம் வந்து என்ன பண்ணும்? ரோட்ல கொண்டு வந்து குப்பை மாதிரி கொட்டினாங்களாம். இட்டலின்னு நினைக்கிறேன். நேரடியாக அங்கிருந்து வந்தவர் கீழே சொன்னார், கரன்சி நோட்ஸ் இட்டாலியன் லிரா கொண்டு வந்து போட்டாங்க. எல்லாம் மனத்தில் தான் வேல்யூ. சோ நேர்மையற்ற அஞ்ஞானிகளும் வெறும் ஒரு உயிர் பயத்துக்கு இது நடக்குது. உயிரே பொய் உயிர் அப்படின்னும் பொழுது என்ன ஆகும்? தியாகம் தான் இருக்கும். இங்க இந்த வாழ்க்கை என்ன தியாகம்? கதாபாத்திரங்கள்ல விவகரிப்போம், ஆனா உணர்ச்சிகளுக்கு உண்மையாக மாட்டோம். என்ன உணர்ச்சிகள்? பொய்கள். கதாபாத்திரமே பொய், அதனால் உண்டாக்கப்பட்ட கதாபாத்திரம் பொய். நான் இல்லை, ஆனா செய்யப்படணும். குழந்தை, குழந்தைக்கு அம்மா, குழந்தைக்கு அப்பா, படிக்கவங்க எல்லாம் பண்ணு, பட் ஆள் இல்லை. சச்சங்கம் கேளு, அது அந்த பொருளையும் காமிக்கும், பொய்யும் நல்லா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டும் சேர்ந்து
பக்குவமான மொமெண்ட்ல நேர்மையற்ற அஞ்ஞானிகளும் மனக்குற்றங்கள் நீங்கி எல்லாம் இதெல்லாம் குற்றம். என்ன குற்றம்? நான் இல்லாத இடத்துல அதிகாரி போல நினைப்புகளை வச்சுக்கிறதும் உணர்ச்சிகளை வச்சுக்கிறதும் பயங்கரமான குற்றம். அதுதான் சிறப்பு மிக்க இந்த மகான்களின் குற்றேவலை சிறப்பு மிக்க இந்த மகான்களின் குற்றேவலை ஏற்றுக்கொண்டு ஏற்று தொண்டு புரியும் அன்பர்கள் ஆணவ மலம் அழிந்து அருட்செல்வம் பெற்று பிறவா நிலையை தவறாது எய்துவார்கள். ஆணவ மலம்னா என்ன? ஒவ்வொரு புது உணர்ச்சியும் அதுக்கு உண்டான ஒரு போடு, அந்த கதாபாத்திரத்தை மேல போட்டு அதிகாரத்தை போட்டு மிரட்ட வைக்கிறது, உருட்ட வைக்கிறது, சாதிப்பவனாக மாற்றுறது, ஜெயித்தவனாக மாற்றுகின்றது, நல்லதுன்னு சொல்றது, போய் மொத்தம் மற்றவங்களை பிரமிக்க வைக்கணும். இது ஆணவ மலம். இது அடியோட போடும், ஒண்ணுமே இருக்காது. எப்படிடா இவன் குவயட் ஆனான்னே தெரியாது. அப்படி இருக்கும் எங்க? சாதுக்களின் சந்நிதியில் அப்சல்யூட்லி சைலண்ட். டூயர்லெஸ் டூயிங் இஸ் கோயிங் ஆன், வில் பி கோயிங் ஆன். ஆணவ மலம் அழிந்து அருட்செல்வம் பெற்று பிறவா நிலையை தவறாது எய்துவார்கள். ஜீவன் முக்தினின் திருமேனியை சுரூபத்தை அன்போடு தியானிப்பவர்கள் அன்போடு தியானிப்பவர்கள் தியானிப்பவர்களின் சிச்சட கிரந்தி பேதிக்கப்பட்டு உண்மை சுரூபமான ஆன்மா அவன் அருளால் தமக்குள் தாமாக ஸ்புரித்து சுடர்விட்டு பிரகாசிக்கும். சித்துக்கும் ஜடத்துக்கும் போட்ட கிரந்தி எது போடுதுன்னா நான் தான் போடுதேன். இந்த சைடு பூரா விழிப்பு நிலை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க கிட்ட. அந்த சைடு வந்து ஆழ்ந்த உறக்கம் போல அறிவு பொருள், பேரறிவு பொருள், எல்லையற்ற பேரறிவு பொருள், உதியா பொருள், உதியா இருப்பு, உதியா உணர்வு, அது வந்து சித்து. இங்கே வந்து இவருடைய வாசனைகள், தேக லோக வாசனைகள் எல்லாத்துலேயும் கர்த்தாக்களாக இருந்துட்டு இருக்காரு. அவரு எங்க? தூக்கத்துல மறைஞ்சு கிடக்கு. அதே சிற்பொருளினுடைய சந்நிதியினுடைய நிழல்ல இவைகளெல்லாம் வந்து இவனை பிடிச்சிக்கிறதுக்கு நான் மயமாகவும் அவனுடைய என்னுடைய இவைகள் மயமாகவும் அவனை அப்படியே பீடித்து கொண்டு அவனுடைய அடுத்த நாள் நான்னுடைய அகங்காரம் மிக்க வாழ்வாக வாழ தயாராக உள்ளன. அந்த சமயத்துல வந்து இந்த ஜீவன் முக்தனின் திருமேனியை அன்போடு தியானிப்பவர்கள் அப்படியே வந்து அப்படியே சரணாகதி பண்ணிட்டு இருக்கிறவங்க, தியாகம் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு என்ன ஆகுது? இந்த கிரந்தி பேதிக்கப்படுகிறது. நான்னுடைய வீச்சு வந்து நேரடியா ஒரு ப்ரெஷர். இப்ப வந்து பவர்ஃபுல்லா கவர்மெண்ட்ஸே பண்ணது இல்லை, வீட்டில் இரு, தனித்து இரு, பண்ணிருக்கா இல்லையா? யதார்த்தமா இப்ப நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இருப்பா வெளில வராதப்பா. அங்க என்ன ஆகுது? ஜடத்தை போய் எல்லா கதாபாத்திரங்களும் உணர்ச்சி மயமான கர்மாக்கள்ல ரெடிய தாவி பிடிச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா கதாபாத்திரங்கள் எல்லாம் ஆணவம் பிடிச்சது, அகங்காரம் பிடிச்சது, அதுல மெச்சிக்கணும், புகழணும், அதுன்னு இதுன்னு இருப்பை எப்படியாவது பொய் இருப்பை நிறைய ஸ்லாகிச்சு வாழணும். அப்படி இருக்கிற அந்த அது பேர் தான் சித்துக்கும் ஜடத்துக்கும் போட்ட முடிச்சு. அந்த முடிச்சு வந்து தளருகின்றது. யாரு? அவருடைய திருமேனியை அன்போடு தியானிப்பவர்களுடைய மனத்துல இந்த பெரிய பரிமாற்றம் வந்து நடக்கின்றது. வேதிக்கப்பட்டு உண்மை சுரூபமான ஆன்மா அவன் அருளால் தமக்குள் தாமாக ஸ்புரித்து சுடர்விட்டு பிரகாசிக்கும். அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. இவன் மனசுல சதா இதை வச்சுக்கிட்டு, சாசங்கத்தை வச்சுக்கிட்டு, அதை வச்சுக்கிட்டு பொய்ய பொய்யின்னு பாக்குறத சதா கேட்டுக்கிட்டு, மெய்ய தேடவே வேண்டாம், பொய்ய பொய்யின்னு சச்சங்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றன, அவ்வளவுதான். இந்த பாட்டிற்கு அந்தரார்த்தமாக ஸ்ரீ முருகனார் சொல்லியது, சத் என்பது கேவலம் சொரூபமே, அதாவது இருப்பு, வெறும் இருப்பு, பளிச்சுன்னு இருப்பாங்க அதை உணர்ந்தவர்கள். அந்த சத்ஸ்வரூபத்தின் இணக்கத்தினால், அதாவது அதனை நாடி அதனுள் ஆழ்ந்து போவதனால் மனதின் சார்புகளாகிய பற்றுக்கள் அனைத்தும் அழிந்து விடுகின்றன. வேற எதுக்கும் சக்தி இல்லைங்க. நம்மளுடைய அகந்தையே நம்ம புத்தி வந்து சொல்லி நான் என்னோடது நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு ஆன்மீகம் ஆரம்பிச்சீங்கன்னாலே இன்னமும் தப்பா போய் முடியும். ஏன்? என்ன தனிமை இல்லை ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி சேலஞ்ச் பண்றவனே இல்லைங்க.
சரணாகதி கூட சேலஞ்ச் கிடையாது. அடியார்கள் கதையெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க எப்பவுமே வந்து கான்ஃபிரண்டேஷனே கிடையாது. அப்படியே பசுமாட்டை வந்து புல்லை காட்டி தான் அழிச்சுட்டு வருவாங்களே தவிர தடி எடுத்து அடிச்சு அழிச்சுட்டு வர்றது கிடையாது. அதை போல மனத்தை எப்படி பண்ணணும், அதோட வந்து மன்னிச்சுக்கப்பா நம்மளை விட்டுருப்பா, நம்ம கர்த்தாவெல்லாம் இருந்துகிட்டு இங்கெல்லாம் பண்ண முடியாது, நான் மட்டும் விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளைக்கிறேன்னா என்ன என்ன கேரக்டர் ரோல்ஸ் பண்றோம், அதுல டூயர் இல்லை. சதா வந்து சத்சங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இவ்வளவுதான். மனதின் சார்புகளாகிய பற்றுக்கள் அனைத்தும் அழிந்து விடுகின்றன. பற்றுக்கள் அழிந்து விடுவதனால் சித்தத்தின் சார்பாகிய அஞ்ஞானம் சிதைந்து ஒழிந்து விடுகிறது. அதாவது நானே ஸ்ட்ரிப் பண்ணி நானே பார்த்துட்டோம்னா கர்மாக்கள் எங்க இருக்கும், தூய நிர்மலமான புத்தி அங்கு வாசம் செய்து கொண்டிருக்கும். அதுல நம்மளுக்கு எஞ்சியுள்ள காலம் வரைக்கும் வந்து சதா சசங்கத்துல தோஞ்சுகிட்டு இருந்து தூய்மையா தெரிய ஆரம்பிச்சிடும். செய்பவனே இல்லைன்றது ஒரு திடமான உணர்வுங்க, வாழ்பவனே இல்லைன்றது ஒரு உணர்வுங்க. எண்ணம் வந்தா நான் வாழறேன்னா மாத்திக்கிறேன், உணர்ச்சி மயமா ஆறேன், உடம்பே சூடாயிடுறது. எத்தையாவது ஒன்று அதை யோசிச்சா கூட யோசிப்பவனா, கம்பல்சிவா தான் நம்ம யோசிக்கிறோம் எப்ப பாரு பாத்தீங்கன்னா. ஏன்னா வியாதி மாதிரி ஆக்கின்ட்டோம், இன்னர் சேட்டரை வியாதி மாதிரி ஆக்கிட்டோம். ஸோ இது பூரா விழ ஆரம்பிச்சிடுறது. யோசித்தல், திட்டமிடுதல், எதிர்பார்த்தல், தேடுதல், தேடாமல் இருத்தல், எல்லா எல்லா வினை புரியும் தன்மைகள் கொண்ட நான் மூலமாக எழுகின்ற அத்தனை உணர்ச்சிகளும் வந்து விழ 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 என்னது நான் விழுது. பொறுப்பு மயமா இருக்கிற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப பேசாருந்து அப்படி பார்த்தோம்னா அத்தோடு மூணு விழுந்துருது, திருப்பிடிகள் மூணு. திட்டமிடுபவன், திட்டமிடுதல், திட்டமிட்ட ஒரு செயல், அது வடிவமே எடுக்காது, எடுக்க கூடாதுன்றது பர்பஸ் இல்லை. உண்மையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பொய்களை பார்க்கறதும் உண்மையை பார்க்கறது, பொய்களை பொய்கள்னு உணர்றதும் உண்மையை பார்க்கறது, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கணும். சித்தத்தின் அஞ்ஞானம் அழிந்தவுடன் அலையில்லாத சலனமற்ற பிரம்மத்தின் தன்மையான ஜீவன் முக்தி என்னும் விடுதலை பெற்றவர் ஆவார்கள். அவர்கள் இணக்கம் பேண் என்பது இந்த அந்த உண்மை பொருளாகிய சத்தியணக்கத்தை பேண் என்பதை குறிப்பதாகும். இந்த பாடல் ஸ்ரீ ஆதிசங்கரின் சங்கத்வே நிச்சங்கமும் நிச்சங்கத்துவம் என்ற வடமொழி ஸ்லோகத்தின் தமிழ் வடிவமாகும், ஸ்ரீ பகவானால் அருளப்பட்டது. பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அவர் வந்து ஆதிசங்கரோடது கொடுத்துருக்காரு, சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம். இப்ப நம்ம சத்சங்கத்துல இருந்தோம்னா என்ன, தேவையற்ற மனத்தினுடைய பற்றுக்கள் எல்லாம் தொடர்பு இல்லாமல் அப்படியே விழுது, கதாபாத்திரங்கள் எல்லாம் அக்கர்த்தாவாக மாறிக்கொண்டிருக்கின்றன. சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம். அதனால ஒரு மயக்கமயமான காரியங்கள்லாம் ஏன் பிடிச்சிருக்கு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உனக்கு வெயில்ல அலையிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உனக்கு விவரங்கட்டத்தனமா வயாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுலயும் பேசிக்கிட்டு இருக்கிறதுலயும் ஒரு டேஸ்ட் இருக்கு. உண்மை இல்லையே, பணம் இருந்தாதான் எனக்கு வாழ முடியும் அப்படின்றதெல்லாம் வெறும் பேச்சு, வெட்டி நினப்பு. வாழறதுக்கு உடம்பே தேவையில்லைன்ற லெவலுக்கு இங்க விஞ்ஞானமா இருக்கு மெய்ஞானம். நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. நிச்சல தத்துவம் நிர்மலமான புத்தி தத்துவம் போல, வெறும் ஒரு குழந்தைக்கு புத்தி கிடையாதுங்க, ஆனா அது பேசாம இருக்குல்ல. ஆனா ஞானி வந்து தெரிஞ்சு வந்து இங்க எதுவும் தொடர் செய்வதற்கோ கொள்ளுவதற்கோ கர்த்தாவே இறந்து, மனம் இறந்து, நான் இறந்து, பிரம்மாண்டமான பிரபஞ்சம் பொய் பிரபஞ்சமும் விழுந்து சுரூபமயமாக இருப்பவர் அவர். அந்த நிலையை தான் இது வந்து பறைசாற்றி அறிவிக்கின்ற அற்புதமான ஸ்லோகம் இது செய்யுள்ளது. நாளைக்கு அடுத்த செய்யுள்ள 7 மணிக்கு ஈவினிங் சந்திப்போம். இதுல ஜஸ்பி சசங்ஸ்ல நாளை காத்தால அருணாச்சல அக்ஷரமண மாலை 11:30 மணிக்கு டிரான்சென்டென்ட்ல சந்திப்போம். தொடர்ந்து எல்லா சத்சங்கங்களையும் கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் தெரிவிங்கோ. இது இதனுடைய துணையுடன் வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும். ஜீவன் முக்தியை இந்த இந்த ஜென்மமே நம்மளுடைய கடைசி ஜென்மம் போல ஆண்டு அனுபவித்து ஜீவன் முக்தியை அடைய முடியும். நல்லது, இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன்.